ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல இது ஒரு குவிக் பைட்டுங்க. என்ன அப்படின்னா, இது இப்போ புரட்டாசி மாதம் இல்லையா? புரட்டாசி மாதம்க்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்கேன், புருஷோத்தம மாதம்னு பேரு. ஸோ இந்த புருஷோத்தம மாதத்துல நம்ம புருஷோத்தமரான பகவான் பெருமாளை இல்ல ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட உங்களுக்கு ஒரு ஆறு அருமையான வழிமுறைகள் சொல்ல போறேன். ரொம்ப டைமே இல்லாதவங்க கூட இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா புரட்டாசி மாதம் அதாவது புருஷோத்தம மாதத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டெய்லி பெருமாளுக்கு நெய் தீபம் காட்டுங்கள். மறக்காமல் பெருமாளுக்கு நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், நெய் தீபம் காட்டுங்கள். ரெண்டாவது, துளசி இலைகளை கிருஷ்ணருக்கு அர்ப்பணியுங்கள். வீட்லேயே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, துளசி இலையை நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு டெய்லி அர்ப்பணியுங்கள். என்னால் டெய்லி முடியலங்கன்னு சொன்னால், சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமைக்கு விட்டுறாமல் துளசி இலைகளை நீங்கள் பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கோ. ஃபர்ஸ்ட் நெய் தீபம் காட்டுங்கோ, ரெண்டாவது துளசி இலைகளை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கோ. தாமரை இல்லை ரோஜா பூ, ரோஜா பூ இந்த பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்கள, அது பெருமாளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இந்த தாமரை ரொம்ப விசேஷம், மகாலட்சுமிக்கு பிடிக்கும். ஸோ மகாலட்சுமி பிடிச்ச தாமரையாக இருந்தாலும் சரி, இல்லை ரோஜா பூவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கோ. அப்புறம் நம்ம துளசி துளசி தாயார் என்னன்னு சொல்கிறோம்னா, துளசி மகாராணி அவளை நாலு முறை வலம் வாருங்கள். டெய்லி ஃபோர் டைம்ஸ் துளசி மாதாக்கு விளக்கேற்றி வச்சுட்டு நாலு முறை சுற்றி வாங்க. வளம் நீங்கள் வந்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் ரொம்ப விசேஷம். பகவத்கீதையில் 15 அத்தியாயத்தை படிங்க. உங்களுக்கு படிக்க தெரிஞ்சதுன்னா பகவத்கீதையில 15 அத்தியாயத்தை படிங்க. படிக்க தெரியல அப்படின்னா, இப்போ நிறையா யூடியூப்லலாம் வருது இல்லையா, நீங்கள் கேட்கலாம். நானே பகவத்கீதா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அத்தியாயமாக போட போகிறேன். ஸோ நீங்கள் அதில் 15 அத்தியாயத்தை நான் முதல்லையே போட்டுறேன், நீங்கள் அதை கேட்டுட்டே வாங்க, படிங்க, ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மந்திரத்தை டெய்லி 4 நீங்கள் டெய்லியே சொல்லலாம். பொட்டாசி மாதத்தில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம் அது. கோவர்தன தரம் வந்தே கோபாலம் கோப ரூபினம் கோகுல் உற்சவம் ஈசானம் கோவிந்தம் கோபிகா பிரியம். ரொம்ப சிம்பிள் தாங்க, திரும்ப இன்னொரு ரிப்பீட் பண்றேன். கோவர்தன தரம் வந்தே கோபாலம் கோப ரூபினம் கோகுல் உற்சவம் ஈசானம் கோவிந்தம் கோபிகா பிரியம். ஸோ இப்போ ஆறு வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெய் தீபம் காட்டுங்கள், துளசி இலையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யுங்க, தாமரை இல்லை ரோஜா பூவை கிருஷ்ணருக்கு அர்ப்பணியுங்கள், துளசி மகாராணியை நாலு முறை வளம் வாங்க, வளம்னா சுற்றி வர்றது, பகவத்கீதாவில் 15 அத்தியாயத்தை படிங்க, அப்புறம் இப்போ நான் சொன்ன மந்திரத்தை நாலு முறை நீங்கள் டெய்லி ஜெபிங்க. இது நீங்கள் பன்னெண்டே வந்தீங்க, நமக்கு செப்டம்பர் 18 ஆரம்பிக்கிறது இல்லையா, ஆரம்பித்து அக்டோபர் 16 வரைக்கும் நமக்கு புரட்டாசி மாதம் இல்லையா. ஸோ ஃபுல்லாக நீங்கள் இதை டெய்லி பன்னெண்டே வாங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். பெருமாள் குளிர்ந்து சந்தோஷப்பட்டு உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் பண்ணுவார். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you, bye, tata, take care.